ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆர்கே சமையல் இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிரலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் பன்னீர் 150 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பிரிஞ்சல 3 பட்டர் 2 துண்டு லவங்கம் 2 துண்டு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் 2 பச்சை மிளகாய் இது வந்து தாளிப்புக்கு இந்த பச்சை மிளகாய் வந்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் धनिया தூள் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சர்க்கரை 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் 150 கிராம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் கிரீம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு முதல்ல எண்ணெய் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது வதக்கிறதுக்கு முதல் ரெண்டு பட்டை பெருஞ்சல 3 ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும் நம்ம பார்க்கலாம் நான் முந்திரி சொல்றதுக்கு மறந்துட்டேங்க முந்திரியும் போட்டுக்கோங்க 3 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் சேர்த்துருங்க இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு மிளகாய் சேர்த்துக்கணும் தக்காளியும் சேர்த்துக்கணும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வதங்கிடும் ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும் 10 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம பார்க்கலாம் இது நம்ம வதங்கிடுச்சு இப்ப எடுத்துடலாம் இது நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில நல்லா அரைச்சுக்கணும் ஆறட்டும் இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வந்துட்டோம் இப்ப நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வெண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சேர்க்கக்கூடாது வெறும் வெண்ணெய் மட்டும்தான் போடணும் இங்க வெண்ணெய் மெல்ட் ஆகட்டும் நம்ம கிரேவி சேர்த்துடலாம் நம்ம இப்ப அரைச்சு எடுத்து வந்தது சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துடலாம் மிக்சியில தேவையான அளவு உப்பு ஏற்கனவே வெங்காயம் தக்காளி சேர்த்து இருக்கிறோம் அதனால கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தலன்னோட நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் நல்ல புளி சேர்த்துக்கோங்க சுகரும் சேர்த்துடணும் தனியா தூள் எடுத்து வச்சிருக்கேன் தனியா தூளும் சேர்த்துடணும் கரம் மசாலாவும் சேர்த்துடணும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துடணும் ஒரு 20 நிமிஷம் வதங்கட்டும் நம்ம அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம் போட்ட வெண்ணெய் எல்லாம் இப்ப மேல வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்